தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வீடு வீடாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். என் தொகுதியில் இன்னும் இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாமே பிரச்சனை போகிறோம். ஒரு வருஷம் ஆறு மாதம் முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி பத்தாண்டு காலமாக சிறு சிறு பிரச்சனைகள்லாம் எங்கள் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சருடைய வழிகாட்டல் படி அனைத்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. இப்போ இருக்கின்ற பிரச்சனைகள்லாம் வெற்றி பெற்றால் மீண்டும் வெற்றி பெற்று இந்த சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கும் பொழுது மரவள்ளிக்கிழங்கு ஆலையை வந்து அரசே ஏற்று நடத்த வேண்டும், அந்த ஆலையை புதுசாக உருவாக்க வேண்டும் என்று ஒரு அடிப்படை கோரிக்கை மக்கள் வைத்திருக்கிறார்கள். அதை நிறைவேற்றி கொடுக்க கடமைப்பட்டனாக இருப்பேன். அதே போல் அரூர் பேரூராட்சியில் இருக்கின்ற அந்த நாச்சிராமட்டி பெரிய ஏரியை முதன்மையான ஆயக்கட்டில் வாணியாறு முதன்மை ஆயக்கட்டில் சேர்த்து அதன் நீர்வழி பாதையை தூரெடுத்து மீண்டும் நல்லா சர்ப்ரஸ் வாட்டர் சோர்ஸ் பண்ணி போட்டிங் படகு போட்டிங் ஸ்கீம் மற்றும் நடைபாதை அந்த அரூர் நகர மக்கள் வந்து பொழுதுபோக்கை கழிப்பதற்காக நடைபாதை அமைத்து அதை அந்த ராஜகாலை தூர் எடுத்து வழிப்பாதை கிளியர் பண்ணி கொஞ்சம் நல்லா சரியாக பண்ணி கொடுத்துருவேன். அரூர் பேரூராட்சி ஹைடெக் மருத்துவமனை அது உருவாக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ தற்பொழுது பேருந்து நிலையம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு உள்ளே இருக்கின்ற அந்த ஆக்கிரமிப்பால் அகற்றப்பட்டு அதே இடத்தில் சிறப்பான பேருந்து நிலையத்தை ஏற்படுத்த பாடுபடுவேன். மற்றபடி ஆங்காங்கே நீர்வழி பாதைகள் ஆக்கிரம் அந்த ஏரிகளை குளங்கள் தூரெடுத்து அதற்கு நீர் நிரப்பதற்கான வழிகளை மேற்கொண்டு விவசாயம் செழிக்க விவசாய மக்கள் பயனடைவதற்கு இந்த அரசாங்கமும் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நான் உரிமையோடு பாடுபடுவேன் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுடைய எழுச்சி அரசாங்கடைய திட்டங்கள் இதெல்லாம் சிறப்பாக நம்மளுடைய திட்டங்கள் மக்களை சென்றடைஞ்சு ரீச் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையும். இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா சித்தேரி மலை கிராமம் இதுவரைக்கும் உலகம் தோன்றதுலேருந்தே அவங்க உருவா மனிதன் உருவானதுலேருந்தே அங்கே வழிப்பாதையே கிடையாது. வடத்துறையில் தான் தூளி கட்டி தோளு மேலே தூக்கி பண்ண ஊருங்களுக்கெல்லாம் இப்போ வந்து காரப்பாடி மலை கிராமம் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு 34 லட்சம் மதிப்பிட்டு நீ மின்வெளி தடம் ஏற்படுத்தி கரண்ட் குடும்பம் கொடுத்துட்டோம். அங்கே வந்து அந்த மக்கள் இருக்கு வெளியே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வீடு புதுசாக கட்டி இப்போ வீடு வேலை நடந்துருக்குது. 48 பேர்த்துக்கு இலவசமாக மாடு கொடுத்துருக்குறோம். அதுமாதிரி சித்தேரி மலையில் ஒரு 30-40 கோடி மதிப்பீட்டில் எல்லா தார் சாலை வடத்துறைக்கு சொந்தமாட்ட பாதையை தார் சாலையாக மாற்றப்பட்டு இப்போ அரசனுடைய கட்டுப்பாட்டில் வந்து ஜெண்டர் விடப்பட்டு அது 9 கோடி மதிப்பீட்டில் அந்த சாலை பணியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே மருத்துவமனை வந்து 1 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டது. சுற்றி இருக்கின்ற நம்ம இணைப்புச் சாலைகள் அனைத்தும் தார் சாலையாக மாற்றப்பட்டு அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் எந்த ஒரு எனக்கு இதை செய்யலை அதை செய்யலும் கேட்கல. கவர்மெண்ட் வந்து 2500 ரூபா ஒவ்வொரு ரேஷன் கார்டு கொடுத்து எழுச்சி கொரோனா காலகட்டத்தில் நல்லா சரியான அணுகுமுறை மக்களுக்கு கொரோனா தொற்றுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த இலவச அந்த விலையெல்லாம் அரிசி பருப்பு எண்ணெய் அப்புறம் 1000 ரூபா இதெல்லாம் மக்களுக்கு எழுச்சியார் நல்லா இருக்கிறாங்க. நான் இவருடைய ஆதரவோடு அமோகமாக வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கின்ற பட்சத்தில் அவனுடைய அடிப்படை தேவைகள் ட்ரைனேஜ் ஃபேவர் பிளாக் சிசி ரோடு கல்வி சாலைகளுக்கு இருக்கின்ற அந்த குழந்தைங்களுக்கு இருக்கைகள் ஆர்ஓ வாட்டர்ஸ் ஆங்காங்கே இப்போ ஃப்ளோரைடு அதிகமாக இருந்த வாட்டர் இருக்கிறதுனால சோர்ஸ் இருக்கிறதுனால அங்கே குறிப்பிட்ட இடத்துல வந்து ஆர்ஓ வாட்டர் அந்த நிலையம் ஏற்படுத்தப்படும். அதே போல் மருத்துவமனைகள் இப்போ நமக்கு வந்து 8 அம்மா மினி கிளினிக் கொடுத்துருக்காங்க. அது அங்கங்கே ஒரு சென்டருக்கு கொடுத்துருக்குறோம். 33 நடமாடும் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காரு இந்த ஒரு வருஷ காலத்தில். இப்படி பல்வேறுபட்ட திட்டங்களை எல்லாம் மண்முக அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி வெற்றி கண்டு இருக்கின்றது. அரூர் தொகுதி இதுவரை கண்டிராத வெற்றியை இந்த 1 வருட 6 மாத காலத்தில் செஞ்சிருக்கு. ஏன்னா 25 ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக வந்தாலும் எங்களுக்கு தான் தொகுதி, அதிமுக வந்தாலும் எங்களுக்கு தான் தொகுதின்னு மாறி இந்த தொகுதியை தக்க வைத்து கொண்டு எந்த வளர்ச்சி பாதையுமே செய்யலை, எதுவுமே இல்லை. இப்போ அதை முறியடித்து இப்போ இந்த 1 வருட இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னாடி நான் எல்லா நிகழ்ச்சியிலும் எல்லா கிராமத்திற்கும் மக்களுடைய நேராக எளியவன் எம்எல்ஏ இருக்கிற இந்த தொகுதியில் வந்து எளிய முறையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அந்த இது இல்லாமல் நடந்தே சென்று சில இடத்துல போயிருக்கிறேன். அவங்ககிட்ட நேராக ஜாலியாக இருக்கிற மக்கள்கிட்ட நல்லா சரியான முறையில் அணுகி போகிறதுனால இதனால் மக்கள் வரவேற்பு நல்லா இருக்குது. என் மீது நம்பிக்கை வந்து எங்களுடைய அரசாங்கம் தொடர வேண்டும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய டாக்டர் எடப்பாடியுடைய நல்லாட்சி மலர வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நீங்கள் வருகின்ற தேர்தலில் 2,00,000 வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.